இது என்னங்க இது சாப்பிடும்போது ஜூஸியா நல்லா சூப்பரா இருக்குது ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீனெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு யார் சமைச்சது ஏ நல்லா இருக்குங்க நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தலை மன்னார் மன்னார் இதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம் இப்போ வந்து நாங்கள் மன்னாரில் இருக்கோம் மன்னாரில் ஒரு பெருக்கு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ரொம்பவே ஒரு பிரமிப்பான இடம் அந்த இடத்துக்கு போயில இவங்க எங்களை பிடிச்சிட்டாங்க எதுக்கு பிடிச்சாங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் வந்து எங்ககிட்ட கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அன்பாக கூட்டா நம்ம எந்த இடத்துக்குமே போயிடுவோம் அந்த மாதிரி தான் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த பேர் வந்து இஷ்டாது நான் மன்னார் சிட்டி ஹோட்டல் வச்சுருக்கேன் இவங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க இவங்களும் இவங்களோட ஒய்ஃபும் வந்து கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டாங்க சரி நீங்கள் ஏதோ சிம்பிளாக ரெடி பண்ணி வைங்கன்னு இங்கே பார்த்தா தடல் புடலாக வச்சுருக்காங்க என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் முழுசாக வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்காக இங்கே நிறைய ஐட்டம் செஞ்சு வச்சுருக்காங்க அதோட ஐட்டத்தோட பேர் ஒன்று என்னென்னு கேட்டிருப்போம் நான் ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சேன் அப்பா இதை நான் கேட்கல இது என்னங்க ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் தமிழ்நாட்டிலலாம் புட்டு அப்படின்னா கேப்ப மாவில் பண்ணுவாங்க இங்கே வந்து புட்டு அப்படின்னாவே கோதுமை மாவில் தான் பண்ணுறாங்க முருங்கைக்காய் சொதி முருங்கைக்காயில் உள்ள இறால் இருக்குது ஓ ஆமாம் முருங்கைக்காய் இருக்குது உள்ளுக்குள்ளே இறாலும் போட்டு வச்சுருக்காங்க இந்த டிஸ்பிளே என்னங்க முருங்கைக்காய் ஸ்பெஷல் முருங்கைக்காய் பண்ணியிருக்கு ஸ்பெஷலாக ஓகே அடுத்த டிஸ்க்கு போயிடுவோம் நியாயமானது என் சாப்பிட பார்த்து நானே சொல்ல இல்லாது சரிதானே நீங்கள் சாப்பிட்டு போ சாப்பிட்டு பார்த்து நாங்கள் சொல்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலாப்பழம் மாதிரி இருக்கு முதல்ல வந்து பிளேட்டில் புட்டு போட்டுருவோம் ஸ்பெஷல் நம்ம இலங்கை வந்ததுலேருந்து ஒவ்வொரு இடமும் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க அன்புனால ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறோம் புட்டு இல்லாத இடம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்ன சம்பவத்துக்கார் இலங்கை மக்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் மீன் சாப்பிடுவாங்க போல இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனெல்லாம் முருங்கைக்காய் எத்தனையோ சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறால் அப்படியே முருங்கைக்காய் இறால் முருங்கைக்காய் கொதி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ருவோம் இறால் முருங்கைக்காய் சைஸு பெருசாக இருக்குது நம்ம ஊரில் இதை ரெண்டாக கட் பண்ணுவோம் இங்கே பெருசாக போட்டிருக்காங்க இது வந்து வீட்டிலே வளர்ந்ததுங்கிறாங்க அதனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது சாப்பிட்டுவோம் அப்படியே சொதி எடுத்து புட்டில் ஊற்றி அப்படியே நல்லா பெரட்டி அருமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது இருந்தாலும் கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணுவோம் நம்ம இலங்கை வந்ததுலேருந்து நிறைய சொதி சாப்பிட்ருக்குறோம் அதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவருமே ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரும் இறக்கி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது யார் சமைச்சது ஏங்க நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இவங்க வீட்டுக்காரமாக சமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற அத்தனை டிஷன் டேஸ்ட் பார்த்தேன் இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையோட ட்ரெடிஷ்னலாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இறால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இலங்கையில் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்குது மேலுமே நமக்கெல்லாம் மீன் வரும்போது ஒரு 2 or 3 days ஆகிடுது உறைஞ்சது 2 நாளைக்கு முந்தின மீன் கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்காது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இலங்கையில் மேக்ஸிமம் நிறைய இடத்துல நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்குது இறால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிடும்போது அது ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்குது இங்கே உள்ள சின்ன இறாலுக்கள் பார்த்திங்கன்னா ஓட கழட்டுறதில்லை பெரிய இறாலாக இருக்கும்போது ஓட கழட்டிடுறாங்க வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு போகிறாங்க தமிழில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாகவே அதில் வந்து 3 மொழியும் அடிக்கணும் ஏன்னா தமிழ் சிங்களம் இங்கிலீஷ் 3 டைமே அட்டாச் பண்ணாட்டி அதுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க நல்ல ஸ்கீம் நினைக்கிறேன் சூப்பரான ஒரு சாப்பாடு நாங்கள் மத்தியானமே பிளான் பண்ணோம் மீன் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு யதார்த்தமாக அது அமைஞ்சிருச்சு சூப்பராக இருந்துச்சு இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டல் கடை வச்சுருக்காங்க
மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் கடை பேர் சொல்லிடுங்களேன். சிட்டி ஹோட்டல். சிட்டி ஹோட்டல் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சிலிண்டர் பிரச்சனை அப்படின்றதுனால கடை ஓப்பன் பண்ணல. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. ஒன்றும் சிரமம் கொடுக்க கஷ்டம் கஷ்டம் பண்ணாமல் இல்லை சார், ஹாப்பியாகவே ரெடி பண்ணிக்கிறது. நீங்கள் வந்ததே பெரிய ஹாப்பி தான். அவங்க அன்புனால அவங்க தயாரிச்சிட்டாங்க. சரி, சூப்பராக இருந்துச்சு எல்லா சாப்பாடும். எந்த இடத்துலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்கள் மன்னார் மக்களாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மன்னார் போகும்போது ஒரு அருமையான ஒரு சுவையாக டின்னரோட தான் விட்டு போகிறோம். அதை நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மன்னார் நினைக்கும்போது கண்டிப்பாக இந்த டின்னரும் எங்களுக்கு எப்பவுமே ஞாபகம். ஆமாம், நான் பல டைம் சொன்ன மாதிரி தான், ஊருக்கு ஒரு சமையல், ஊருக்கு ஒரு தண்ணி, தண்ணிக்கு ஒரு சுவை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மன்னாரோட ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.